अस्मत् गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள்வாழ் அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் அனுபவித்து வருகின்ற திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் திருப்பதிகளிலே முதன் முதலிலே மணிமாடக் கோயில் என்கிற திவ்ய தேசத்தை அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக தமது பெரிய திருமொழியினுடைய 3:10 திருமொழியிலே வைகுந்த விண்ணகரம் என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றார். அதிலே முதல் பாசுரத்திலே சலங்கொண்ட இரணியனது அகல்மார்வங் கீண்டு என்று இரணியனை அழித்த எம்பெருமான் அவன்தான் இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தொழியிருக்கிறான் என்று அருளி செய்தார் அல்லவா, அதையே சற்று மேலும் விரித்து அந்த நரசிம்ம அவதாரத்தை இன்னும் சற்று விளக்கமாக அருளி செய்கிறார் 2 எண்ணியதோர் அரியுருவாய் திசையனைத்தம் நடுங்கா தேவருடு தானவர்கள் திசைப்பா இரணியன நண்ணி அவன் மார்வகல துகிர் மடுத்தனாதன் நாடோறும் மகிழ்ந்தினிது மருவியுரை கோயில் எண்ணில் மிகு பெருஞ்செல்வத்தில் விளங்கு மறையும் ஏடிசையும் கேள்விகளும் என்ன பெருங்குணத்தோர் மண்ணில் மிகு மறையவர்கள் மலிவை தினாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. திண்ணியதோர் அரியுருவாய், அதாவது இரணியனை அழிப்பதற்காக நரசிங்கப் பெருமான் அவதரித்தான் அல்லவா, அந்த நரசிங்க பெருமானுடைய திருமேனி அது எப்படி இருந்தது என்றால் திண்ணியதோர் அரி என்று மிகவும் உறுதியான ஒரு நரசிங்கம் என்று தெரிவிக்கின்றார். அதாவது மிகவும் பலவானான இரணியனை வதம் செய்ய வேண்டும் என்கிறபடியினாலே அதற்கு ஏற்றதொரு வடிவை கொண்டான் அல்லவா, அதைத்தான் இங்கே தெரிவிக்கின்றார் திண்ணியதோர் அரியுருவாய். அப்படி எம்பெருமான் அவதரித்த பொழுது திசையனை தன் நடுங்க 8 திசைகளிலும் இருப்பவர்கள் இந்த உலகிற்கு என்னாய் விளையுமோ, எம்பெருமான் இப்படி கோபம் கொண்டிருக்கிறானே என்று எல்லாரும் 5 நடுங்கினார்களாம். தேவருடு தானவர்கள் திசைப்பா, தேவர்களும் சரி தானவர்களான அசுரர்களும் சரி 5 நடுங்கினார்கள். அப்படியே திசைப்பா என்னால் திகைத்து நிற்கிறார்கள், யாருக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அந்த அளவுக்கு எம்பெருமான் மிகவும் உக்ரமாக இருந்தான் அல்லவா. நரசிங்க பெருமானுடைய அந்த மகா மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுதே முதன் முதலே அந்த ஸ்லோகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு என்று அவனை உக்ரம் என்றுதானே சொல்லிற்று. அந்த உக்ர நிலையை கண்டுதான் இப்படி திசையினத்தும் நடுங்கிற்று தேவருடு தானவர்கள் திசைப்பார். என்ன செய்தான் எம்பெருமான், இரணியனை நண்ணி அந்த ஹிரண்யகசிபுவினுடைய அருகிலே சென்றான், அவனை கிட்டினான். கிட்டி என்ன செய்தான், அவன் மார்வகலத்து உகிர் வைத்து உகிர் மடுத்தநாதன் அவனுடைய தன்னுடைய மார்பு அகலத்திலே, அதாவது அவனுடைய மார்பிலே தன்னுடைய நகங்களை வைத்தான் அல்லவா. அப்படி நகங்களாலே ஆயுதங்களாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று இரணியன் வரம் கேட்டிருந்தபடியினாலே அந்த வரத்தையும் பிரம்மா கொடுத்து விட்டிருந்தபடியினாலே அந்த வரம் பழுதுபடாமல் அவனை வரம் செய்ய வேண்டுமே, அதற்காக வேறொரு ஆயுதத்தை எடுக்காமல் என்ன செய்தானாம், தன்னுடைய நகத்தாலேயே அவனுடைய மார்பை பிளந்தானாம் எம்பெருமான். அதைத்தான் தெரிவிக்கிறார் இரணியனை நண்ணி அவன் மார்பகலத்து உகிர் மடுத்த நாதன். உகிர் என்றால் அது நகத்தை குறிக்கிறது, அது உகிர் மடுத்த நாதன். அப்படிப்பட்ட எம்பெருமான் பிரகலாதனுக்கு அருள் செய்தான். இரணியனுக்கு பயங்கரமானவனாய் இருந்தாலும் கூட பிரகலாதனுக்கு மிகவும் ஆஹ்லாதகரனாய் அப்படி மகிழ்ச்சி அளிப்பவனாய் இருந்தான். ஆனால் அது என்றைக்கோ நடந்து முடிந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு அப்படி எம்பெருமானை நாம் ஆஹ்லாதகரனாக மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பவனாக சேவிக்க வேண்டும் என்றால் எங்கே செல்லுவது என்றால் அந்த எம்பெருமான் தான் நாடோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் என்று சொல்லும்படியாக இந்த வைகுந்த விண்ணகரத்திலே அவன் நாடோறும் ஒரு நாள் தப்பாமல், அதாவது அவதாரத்தை முடித்துக் கொண்டு சென்று விட்டது போலே இங்கே அப்படி சென்று விடாமல் நிரந்தரமாக எழுந்தோடி இருக்கிறான் அல்லவா. அதைத்தான் தெரிவிக்கிறார் நாடோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில். அந்த கோயில் எப்படிப்பட்ட இடம் என்னால் அந்த வைகுந்த விண்ணகரம் என்கிறது எப்படிப்பட்ட திவ்ய தேசம் என்றால் அங்கே இருக்கிற
அந்தணர்களுடைய பெருமையை சொல்லுகின்றார். கீழே முதல் பாசுரத்திலே அங்கே இருக்கக்கூடிய திரியக்கு ஸ்தாவரம் என்று அவற்றை சொன்னார். இங்கே அங்கே இருக்கக்கூடிய மனுஷர்களை சொல்லுகின்றார். எண்ணில் மிகு பெருஞ்செல்வத்து எழில் விளங்கு மறையோர் என்றால் எண்ணில் மிகு பெரும் செல்வம், மிகவும் பெரிய செல்வத்தை உடையவர்களாம். எது பெரிய செல்வம் என்னால் இந்த பணமோ பொன்னோ அல்ல, பின்ன எது செல்வம் என்னால் வேதான், வேதம்தான், வேதாமே பரமன் தனஹா என்று சொல்லப்படுகின்றபடி அந்த வேதமாகிற செல்வத்தை உடையவர்கள் அவர்கள். அதைத்தான் தெரிவிக்கின்றார். எண்ணில் மிகு பெரும் செல்வமாகிய எழில் மறையோர், மிகவும் அழகான மறையை வல்லவர்கள். எழில் மிகு மறையோர், எண்ணில் மிகு பெருஞ்செல்வத்தெழில் மிகு மறையோர், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அங்கே அவர்கள் ஏழிசை ஆரங்கம் வல்லவர் என்றெல்லாம் அந்த அந்தணர்களை பற்றி இன்னும் பல பல இடங்களிலே மிக அற்புதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழிசையும் கேள்விகளும் இயன்ற பெருங்குணத்தோர் என்று ஏழிசையும் வல்லவர்களாம். ஏன்னா சாமவேதத்தை சொல்ல வேண்டுமானால் இசையிலே வல்லவர்களா இருக்க வேண்டும் அல்லவா? ஆயினாலே சப்த சுரங்களை உடைய அந்த இசையிலே வல்லவர்கள். ஏழிசையும் கேள்வி என்றால் காதாலே கேட்கப்படுகிற சுருதி அல்லது இன்னும் மற்ற விஷயங்களையும் கேட்டு அறிந்தவர்கள். ஏழிசையும் கேள்விகளும் என்ற பெருங்குணத்தோர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால் மண்ணில் மிகு மறையவர்கள் மலிவைது நாங்கோர். அப்படிப்பட்ட மண்ணிலே இருக்கக்கூடிய உயர்ந்த மறையவர்கள், பூலோகத்தில் இருக்கக்கூடிய மறைவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்களாம். அந்த வைகுந்த விண்ணகரம் என்கிற திவ்ய தேசத்திலே மண்ணில் மிகு மறையவர்கள் மலிவைது நாங்கூர் என்று, மலிவைது என்றால் மிகவும் மலிந்து கிடக்கும்படியான அப்படிப்பட்ட திவ்ய தேசம்தான் இந்த வைகுந்த விண்ணகரம் என்று. நாங்கூர் என்றாலே அங்கே 4000 அந்தணர்கள் என்று பிரசித்தியாக உண்டாகினாலே அப்படிப்பட்ட அந்தணர்களை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 3வது பாசுரம், இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்னால், உலகத்தையெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து ரட்சித்தானே பிரளய காலத்திலே, அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே எழுந்தொழியிருக்கிறான், அப்படிப்பட்ட திவிதேசத்தை நெஞ்சே நீ வணங்கு என்று தம்முடைய நெஞ்சை குறித்து அருளி. அண்டமும் வலைகடலும் அவனிகளும் எல்லாம் அமுது செய்த திருவயித்த நரன் கொண்டு திரியும், முண்டமது நிறைத்தவன் கண்காபமது நீக்கம் முதல்வனவன் மகிழ்ந்திரிது மருவியுரை கோயில். எண்டிசையும் பெருஞ்சென்னிடம் தெங்கு கதறி இலைக்கொடி ஒன் கொலைக்கமுகோடி சரிவடந்தொரிய வண்டு பல இசபாடமயிலாது நாங்கோர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடலெஞ்சேன். பிரளயத்திலே இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் எல்லா பொருள்களுக்கும் ஒரு ஆபத்து வந்த பொழுது அந்த வஸ்துக்களையெல்லாம் பிரளயம் கொள்ளாதிருப்பதற்காக எம்பெருமான் என்ன செய்தான், எல்லாவற்றையும் விழுங்கி தன்னுடைய வயிற்றிலே கொண்டிருந்து ரட்சித்தான் என்று இந்த சரித்திரம் பல இடங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தான் புராணங்களிலே இருக்கக்கூடிய விஷயம் இது. அதை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அழகான சொற்களாலே காட்டுகின்றார். அண்டமும் அலைகடலும் அவனிகளும் எல்லாம் என்றார். அண்டம் என்னால் பேரண்டங்கள், அலைகடல் என்னால் பல பல கடல்கள், அவனிகள் என்னால் பல பல லோகங்கள், இவைகளெல்லாம் அமுது செய்த திருவயித்தன், அவற்றையெல்லாம் அமுது செய்தான்னால் விழுங்கி விட்டானாம் எம்பெருமான். எதற்காக? அவற்றை காப்பதற்காக, அவற்றை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து பிரளயம் கொள்ளாமல் தடுப்பதற்காக எம்பெருமான் செய்த செயல். இப்படி அமுது செய்த திருவயித்தன் என்று அவனுடைய ஒரு சரித்திரத்தை சொன்னார். மற்றொன்றும் சொல்லுகிறார். ஆபத்து இந்த உலகங்களுக்கு மட்டுமா போக்கினான், இந்த உலகங்களுக்கெல்லாம் தெய்வங்கள் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் இருக்கிறார்களே அவர்களுக்கு வந்த ஆபத்தையும் கூட எம்பெருமான் போக்கினான் என்ன அதையும் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே அடுத்த வரியில என்ன தெரிவிக்கிறானா, அரண் கொண்டு திரியும் முண்டமது சாபம் நிறைத்து சாபமது நீக்கும் என்று. அப்படி அரண் என்கிற ருத்ரன் அவன் என்ன செய்தான், பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளிவிட்டபடியினாலே அந்த கபாலமானது, பிரம்மாவுடைய கபாலமானது இந்த ருத்ரனுடைய கையிலேயே ஒட்டி கொண்டு விட்டதாம். அது பிச்சை எடுக்க வேண்டும், என்றைக்கு அந்த கபாலம் நிறைகிறதோ பிச்சையினாலே அன்றைக்குத்தான் கபாலம் கையை விட்டு அகலம் என்று ஒரு சாபம் ஏற்பட்டு விட்டபடியினாலே அவன் வெந்தாரன்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகெழும் திரிந்தானவன் கடைசியிலே பதிரிகாசிரமத்திலே எம்பெருமானிடத்திலே வந்து என் எந்தாய் சாபம் தீர் என்று கேட்க உடனே இலங்கு அமுத நீர் திருமார்பில் தந்தான் என்று. அப்படி தன்னுடைய மார்பில் இருந்து வியர்வை நீரை அந்த கபாலத்திலே தெரிக்க உடனே அந்த மண்டையோடு
அவனுடைய கையை விட்டு அகன்று விட்டதாம். அதை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அரண் கொண்டு திரியும் முண்ட மது நிறைத்து அவன்கண் சாப மது நீக்கும் என்று அரண் கொண்டு திரியும். அரண் தன் கையிலே கொண்டு திரிந்தான். எதை? முண்டம் என்னால் அந்த கபாலம், அந்த மண்டை ஓடு, அது முண்ட மது நீக்கும். முதல்வனவன் அவன், முதல்வன் அப்படிப்பட்ட எம்பெருமான் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில், மிகவும் மகிழ்ச்சியோடு எழுந்தருளிருக்கிற இடம் எது என்றால் அதுதான் இந்த வைகுந்த விண்ணகரம் என்கிற திவ்ய தேசம். இங்கே இயற்கை காட்சிகளை வர்ணிக்கிறார். எவ்வளவு அழகான திவ்ய தேசம். எண்டிசையும் பெரும் சென்னல் இளம் தெங்கு கதலி. எண்டிசையும் எல்லா திக்குகளிலும் சென்னற்பயிர்கள் ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. எண்டிசையும் பெரும் சென்னல் இளம் தெங்கு என்னால் தென்னை மரங்கள், கதலி என்னால் வாழை மரங்கள், அவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இசலி என்னால் ஒன்றோடு ஒன்று உராசி கொண்டிருக்கிறதாம். பெரிய காத்தடிக்கிற பொழுது இவை ஒன்றின் மேல் ஒன்று உராய்கின்றனவாம். இப்படி எண்டிசையும் பெருந்தென்னல் இளந்தெங்கு கதலி இலை கொடி என்னால் வெற்றிலை கொடி, இலை கொடி ஒன் கமுகோடு என்னால் பாக்கு மரங்களும் அங்கே இருக்கின்றனவாம். கமுகு என்னால் பாக்கு மரங்கள், இவைகள்லாம் ஒன்றோடு ஒன்று இசலி வளம் சொரிய அப்படி ஒன்றோடு ஒன்று அப்படி உராய்ந்து கொண்டு செல்லுகின்றன. அங்கே வண்டு பல இசைபாட மயிலாலு நாங்கூர் என்று வண்டுகள் எல்லாம் அப்படி இசைகளை பாடுகின்றன. அந்த ரீங்காரத்தை கேட்டு மயில்களும் கூட ஆனந்தத்தோடு ஒலி எழுப்புகின்றன என்று அந்த இயற்கை காட்சிகள் அந்த இடத்திலே எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிறபடியினாலே எல்லாம் சமிருத்தியாக எல்லாம் நன்றாக நிறைந்திருக்கிறது என்று சொல்லும்படியாக அங்கே அந்த அச்சேதன தத்துவங்கள் என்ன, அதாவது திரியக்குகள் என்ன, தாவரங்கள் என்ன, இவைகளெல்லாம் கூட அந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கின்றன என்று இந்த வைகுந்த விண்ணகரத்தை சொல்லி அந்த வைகுந்த விண்ணகரத்தை நெஞ்சே நீ வணங்கு என்று தம்முடைய நெஞ்சை குறித்து அருளி செய்தார். அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கி ஆழ்வார் திருப்படிகளே சரணம்.